வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் பிளீஸ் கிட்ட. ஒரு சில குறிப்பிட்ட மதிப்பிற்குரிய டிஎன்பிசி மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள், அதிலும் மிக முக்கியமாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள், நம்மகிட்ட ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, சார் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ ஜூன் மாதம் நமக்கு வரப்போகுது. ஸோ இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தா, அதாவது இப்போ படிக்க ஆரம்பித்தா நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா? நான் பிகினர்ஸ், நான் ஃப்ரெஷர், நான் பார்ட் டைம், நான் ஹவுஸ் ஒய்ஃபு, இப்படி யாராவனா இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம கிட்ட வந்து ரிசீவ் ஆகிருக்கிற கேள்வி இதுதான், இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தா நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயம். ஸோ உங்களை நான் வந்து இந்த இடத்துல மோட்டிவ் பண்ணுறதோ, மோட்டிவேஷன் பண்ணுறதோ, இல்லை இன்ஸ்பிரேஷன் பண்ணுறதோ அதுக்காக நான் இங்கே வரலை. ப்ராக்டிக்கலாக என்ன விஷயமோ அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அது என்ன பொறுத்தவரை மை பர்சனல் ஒப்பீனியனா, மை பர்சனல் சஜஷனா, பர்சனல் ரெக்கமெண்டேஷனா, ரைட்டுங்களா? ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போது அதற்கான டெஸ்ட் பேட்ச் அண்ட் தென் சீரியஸ் போட்டிருக்கோம். வெறும் 99 ரூபா மட்டும்தான், ஜஸ்ட் 99 ருபீஸ் மட்டும்தான். 8778963630 இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே பேமெண்ட் பண்ணி முடித்த பிறகு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வித்தின் 1 ஹவருக்குள்ளே உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கிறனால கொஞ்சம் ப்ராசஸ் டிலே ஆகிட்டுருக்கு. வித்தின் 1 ஹவருக்குள்ளே உங்களை ஆட் பண்ணிடுவாங்க, போத் தமிழ் அண்ட் தென் இங்கிலீஷ் மீடியம். ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எனக்கு எதுவுமே தெரில சார், இப்போ தான் சார் நான் படிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களும், அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறவங்களும், ஸோ எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கணும், பேட்ச் போகிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வெறும் 93 ரூபா மட்டும் போட்டிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு, அது உங்களுடைய கோரிக்கை அடிப்படையில் தான். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உடனே. அதாவது ஒரு தேர்வு, ஓகேங்களா, ஒரு போட்டித் தேர்வோ இல்லை ஒரு தேர்வோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஎன்பிசி எடுத்துக்கலாம். அதில் நிறைய ரெஸ்பெக்ட் எக்ஸாமினேஷன் நிறைய இருக்குது. ஸோ குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது, ஓகேங்களா. இப்போ குரூப் 1 குரூப் 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ், இன்டர்வியூ இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் அடுத்து, இல்லை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் அடுத்த மெயின்ஸ், இது அடுத்து கிளியர் பண்ணால் தான் அடுத்து அப்படிங்கிற மாதிரி. ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான், இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு லக். அந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணாலே போதும்ப்பா அடுத்து அப்படிங்கிற மாதிரி, புரிஞ்சுங்களா? அப்போது குரூப் 4 எக்ஸாமினேஷன் நம்ம வந்து நல்லா உட்காந்து படித்து தரோவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நினச்சிக்கோங்களேன், எல்லாம் எலாபரேட்டாக நோட்ஸ் எடுத்து கீ பாயிண்ட்ஸ் போட்டு அழகாக வந்து ஷேட் பண்ணி இவ்வளோ படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அழகாக நீட்டாக உட்காந்து படிக்கிறதுக்கு 8-10 மாதம், ஓகேங்களா, 8-10 மாதம். அப்போ 2 மாதம் ரிவிஷன், அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 8-12 மாதம், அதாவது 8 மாதத்துலேருந்து 1 வருஷம், 1 இயர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாமினேஷன் நார்மலாக இப்போ குரூப் 4 பண்ணுற எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஒரு வருஷம் இருந்துச்சுன்னா நம்ம நீட்டாக பக்காவாக தயாராகிடலாம். எப்படி பக்காவாக தயாராகிடலாம்? எந்த மாதிரி கேள்வி கேட்டால் கூட நம்ம வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துடலாம். அது நடுவில் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துருந்துருக்கணும். அப்படி இருக்கிறவங்க நோட்டிஃபிகேஷன் வந்தால், நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருப்பாங்க, 3 மாதமோ 4 மாதமோ, என்ன 99.9% கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 1 வருஷம் கிட்டத்தட்ட அவங்க அதிலே இருந்துருக்குறாங்க, அவங்க படிச்சிருக்கிறாங்க. அது டைம் ஒதுக்கினது பெரிய விஷயம் இல்லை, அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. 1 வருஷம் பக்காவாக வந்து படிச்சுட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு 3-4 மந்த்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணவங்க 99% என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல 99.9% கிளியர் பண்ணுறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து ஜென்ரலான விஷயம். ஆனால் சார், இப்போ இந்த 4 மந்த்ஸ்க்குள்ள என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதுவுமே முடியாதுன்னு இல்லை, முடியும் அப்படின்றது தான் நம்ம பண்ணி ஆகணும். பட் என்னன்னா, நீங்கள் அந்த 1 வருஷம் பண்ண வேண்டியது, அதாவது அந்த 1-8 மாதம் பண்ண வேண்டியது, இந்த 4 மாதத்தில் பண்ணி ஆகணும். இப்போ அறிவிப்பு இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. ஒரு சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், ஃபுல் டைம் படிப்பாங்கங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சான்னு சொல்லி கேட்போம், நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சாப்பா என்ன எப்படி படிக்கிறேன்னு கேட்போம். ஆனால் அந்தளவுக்கு படிப்பாங்க, இல்லைப்பா நான் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ 3 மந்த்ஸில் அவங்களே ஜஸ்ட் இது பண்ணிப்பாங்க. இப்போ 3 மந்த்ஸில் எக்ஸாம் வரப்போதுன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கேன் சார், அப்போ தான் நம்மளை படிக்க முடியாது மாதிரி அவ்வளோ தெளிவாக படிச்சுட்டு இருக்காங்க பசங்க. அப்போது இந்த 4 மந்த்ஸில் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கஷ்டம்தான், இட்ஸ் ஹார்டு, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் முடியாது அப்படின்னு இல்லை, ஓகேங்களா, கஷ்டம்தான் ஆனால் முடியாது அப்படின்னு இல்லை. இந்த 4 மந்த்ஸும் நீங்கள் 24 ஹவர்ஸ் அதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கணும். அதாவது சார், நான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன், நான் வந்து ஒர்க்கில் இருக்கேன், அதாவது இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிட்டேன், உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறது அதுக்கான இது கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கல் லைஃப் என்னவோ அது என்னை பொறுத்தவரைக்கும் என்னவோ அதை நான் சொல்லிட்டுருக்கேன், ஓகேங்களா.
ஸோ உங்களுக்குன்னு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ டைம் எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் உங்களோட டைம். எனக்கு 4 ஹவர்ஸ் தான் சார் கிடைக்கும், எனக்கு 5 ஹவர்ஸ் தான் சார் கிடைக்கும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அந்த டைமில் குவாலிட்டியை கொடுங்க, ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு எக்ஸாம் இல்லைங்க, ஓகேங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து எனக்கு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாமினேஷனு. ஆ 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரதான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 6 மந்த்ஸ் நான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து படிப்பேன், நல்லா படிப்பேன். ஆனால் நோட்டிஃபிகேஷன் இருந்தால் அந்த அளவுக்கு இல்லை. அதாவது என்னன்னா, நோட்டிஃபிகேஷன் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஓகே அப்படிங்கிற, கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாக படிப்பேன், கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாக படிப்பேன். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், புரிதுங்களா? ஸோ அந்த குவாலிட்டியை கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் படித்தாலும் சரி, 5 ஹவர்ஸ் படித்தாலும் சரி, அந்த குவாலிட்டி, புரிதுங்களா? அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் ஸ்டடி கொடுத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருக்கோங்க, ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். எனக்கு ஏன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸ்டடி பிளானு. அதில் வந்து இப்போது எப்படி நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி போட்டிருக்கோம்னு பாருங்களேன். இப்போ 4 மந்த்ஸ் நமக்கு படிக்க டைம் இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 4 மந்த்ஸே உட்காந்து படிச்சுட்ருக்கூடாது. என்ன பொறுத்திருக்கும் அது எங்கள் ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்லேயே கிடையாது. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணணும், எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டெஸ்ட். எஸ்ஆர்டி இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ். ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட். அப்போ இந்த 4 மாதத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்ணுறதா, எங்கள் ரிவிஷன் பண்ணுறது, எங்கள் டெஸ்ட் எழுதுறது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 99 பேட்சில் நம்ம எல்லாமே அழகாக டீட்டெயிலாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம், அழகாக நீட்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். 4 மந்த்ஸில் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து ஃபுல் ஸ்டடி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு ஒரு நாளைக்கு 4-5 டாபிக் படிக்கிறது கஷ்டம்தான். ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் இருக்குன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டாபிக் கிட்ட. அதாவது இப்போ வந்து நம்ம படித்தோம், படிக்கலை, டைம் இருந்துச்சு, விட்டுட்டோம், அதை பற்றி யோசிக்கிறதுக்கு பேசுறதுக்கு நேரம் கிடையாது. இப்போ இந்த 4 மாதம் நம்ம வந்து இந்த அவைலபிள் டைமை வேல்யூபிளாக மாற்றணும், மதிப்புக்கு ஒரு நேரமாக பொண்ணான நேரமாக நம்ம மாற்றணும். அதற்கு நம்ம முளைக்கணும், முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும், எல்லா விஷயங்களும் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து ஸ்டடி, லாஸ்ட் 1 மந்த் இதில் வந்து நீங்கள் ஏதாவது போர்ஷன் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது எல்லாமே இது லாஸ்ட் மந்த் எக்ஸ்ட்ரா படிக்க ரிவிஷன் பண்ணுறது. ஆனால் இந்த 4 மாதம் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கணும், ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கான விஷயங்களாக இருக்கணும், அதுக்கான திங்கிங்காக இருக்கணும், அதுக்கான தாட்டாக இருக்கணும். இருந்தால் நீங்கள் இந்த வர இருக்கிற தேர்வே கிளியர் பண்ணுறதுக்கு நல்லா கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் இந்த 4 மாதம் எப்படி வந்து படிச்சிங்களோ அதே மாதிரி தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா வர இருக்கிற அடுத்த தேர்வில் நீங்கள் உறுதியாக வெற்றி பெற அளவுக்கு இருக்கலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை. என்ன சொல்கிறேன்னு புரிதுங்களா? இந்த அட்டம்ப்டே கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ எப்படி நான் சொல்கிறேன்ல, கடகடகட 24 ஹவர்ஸ் அதே தேண்டு, அதே தாட்டு, அதே சிந்தனை, அதே விஷயங்கள் பண்ணிட்ருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு 5 நிமிஷம் கிடச்சா ரைட் ஓகே, 5 நிமிஷம் கிடச்சாலும் ஒரு 5 பாயிண்ட்டு, ஒரு 5 MCQ, ஒரு 1 லைனரு, அது மாதிரி டக்கு 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 டக்குன்னு இதே அது வர இருக்கிற தேர்வு இது மாதிரி படிச்சுன்னா கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றாலும் வர இருக்கிற தேர்வை உறுதியாக, ஏன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கூட ஸ்டேட் ரேங்க் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த வெளியப்படுற சொன்னது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்டது தான், ஓகேங்களா? உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணேன்னா ஒரு சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாங்க பார்த்துருக்கேன் ரொம்ப, அதுவே இதுதான் இது தாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நம்பி அதை வந்து கிளியர் ஆகாத போது அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணீர் வந்துடும். வேண்டாம், நான் என்ன சொல்கிறேன், நான் பசங்களுக்கு நான் என்ன சொன்னேன், அடுத்த அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷமே கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏதோ ஒன்று குரூப் 1 குரூப் 2 எனி ஒன் இப்போ நீங்கள் காம்படி ஃபீல்டுக்குள்ளே போயிட்டுன்னு போகணும்னு வந்துட்டீங்க, ஏதோ ஒன்று கிளியர் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் ஒன்று நீங்கள் லைஃப்பில் செட்டிலாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு போயிருந்துருக்கணும், ஓகேங்களா? இல்லைனா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு சைடு பை சைடு அரசு வேலைக்கு பார்த்துருங்க, ஏதோ ஒன்று பண்ணணும். ஆனால் திரும்பியும் அடுத்த வருஷம் எப்போ வரும் தேர்வு, எப்போ ஒரு அறிவிப்பு, எப்போ வரும் பிளானர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் செட்டிலாகி எல்லாரும் போலேயும் நீங்களும் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு லைஃபு, உங்களுக்கு ஒரு குடும்பம், நீங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஓகேங்களா? அதுதான் நான் வந்து பர்சனலாக வந்து அதுதான் நான் ஆசைப்பட்றேன். திரும்பியும் நம்ம வந்து பேகை மாட்டிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு வேண்டாம், அந்த இது வேண்டாம். நீங்களும் எல்லாரும் போலயே நீங்களும் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும், நீங்களும் எல்லாரும் போலயே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நாலு பேர் முன்னாடி நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், வேற ஒன்றும் இல்லை. திரும்பி அடுத்த வருஷம் உட்காந்துக்கிட்டு எப்போ சார் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம், ஓகேங்களா? இது என்னோட தனிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசைன்னு கூட வச்சுக்கலாம். எல்லாரும் போல நீங்களும் ஹாப்பியா இருக்கும், ஓகே? ஸோ இது வீடியோ சொன்னது எல்லாமே தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட விஷயம், ஸோ தனிப்பட்ட பர்சனல் சஜஷன், ரெக்கமெண்டேஷன், எவ்ரி, ஓகே? ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி வந்து இன்ஸ்டியூட்டுக்கு போனாதான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் சொல்றேன், ஓகே?